ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு மார்னிங்கே லேஸான தூரலோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு லீவு விடுமா விட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சஞ்சலம் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது பட் மழை வலுக்கலை அதனால் ஸ்கூல் இருக்குது எந்த மதமான நியூஸும் வரல ஸோ நான் மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வழுத்துருமோ என்னென்னு கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் சின்னதாக உள்ளடக்கி கோலம் போட்டேன் ஆஷ் யூஸ்வல் மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு பால் காய வைக்கிறது ஒருத்தருக்கு லாக்ஸ் ஒருத்தருக்கு டீ அப்படி போயிட்டு இருந்தது நைட்டு ஊற வச்சது நல்லாவே ஊறி இருந்தது சரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே மூடி ஓரம் கட்டியாச்சு சின்ன பையனுக்கு மட்டும்தான் இப்போது மார்னிங் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு கெலாக்ஸ் போட்டு அவனுக்கு கொடுத்துட்டு டீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஸோ மார்னிங் எனக்கு மட்டும் டீ போட்டு குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பேட்சில் அவங்க அடுத்தடுத்து ஓத்தரா இறங்கி வருவாங்க அன்னைக்கு மார்னிங் வந்து சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தது பன்னீர் பட்டர் மசாலாக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் தேவையை தவிர கொஞ்சம் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் தான் நான் நானும் நினச்சிக்கிறேன் அந்த மசாலா மசாலா எல்லாமே சேர்த்து ஒரே மசாலாவாக போட்டு வச்சுக்கணுன்னு அது கை வரவே மாட்டேங்குது நான் பண்ணும்போது உங்களுக்கும் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் கொஞ்சம் மாவு இருந்தது நைட்டுக்காக எடுத்து டிஃபின் பாக்ஸில் மூடியாச்சு சுட சுட சப்பாத்தியும் இந்த சைடு பன்னீர் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இது நான் என்ன எப்படி என்ன என்னோடய ஸ்டைலில் பண்ணுவேன்றது ஆல்ரெடி நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் வேணுங்கிறங்க ப்ளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் நைட்டு படுத்துக்கும் போதே லேட்டாகிடுது படுத்துக்கிட்டதுக்கப்புறமும் நாளைக்கு மார்னிங் என்ன பண்ணலாம் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது என்ன ஸ்கூ அப்படி அந்த தாட் ப்ராசஸ்லேயே ஒரு ஆஃப் அனவர் ஆகுது நான் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கேனா இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுதான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு அவனை கொண்டு கலப்பி கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு நான் வந்து ரொம்ப அப்படி பயபக்தி சாமி அப்படி ஊருகி ஊருகி கும்பிடுற அந்த மாதிரி டைப் கிடையாது ஆஹ் டிசிப்ளின்டா விளக்கேற்றுவேன் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவேன் காக்காக்கு சாதம் போடுவேன் பட் அவ்வளோதான் ச பூ எடுத்து அப்படியே சுவாமிக்கிட்டேயே உட்காந்துக்கிட்டு ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு கோயிலாக ஏறி இறங்கிட்டு அந்த மாதிரி டைப் இல்லை பட் பக்தி உண்டு சுவாமியை நம்புற பொண்ணு தான் எண்ணிக்காது கோவிலுக்கு போவேன் அந்த மாதிரி டைப் தான் இன்னைக்கு எல்லா வேலையும் கடகடன்னு முடிஞ்சிருச்சு சரி குழந்தைய கொண்டு விட்டுட்டு வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் அரிசி மாவை அரைக்க வேண்டி இருந்தது சரி போகும்போது அரிசி மாவை மிஷினில் வச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரலாம் அப்படிதான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் நான் போகும்போது மிஷின் தரக்கல சரி வண்டியிலேயே அரிசி மாவை போட்டுட்டு போயாச்சு விளக்கு போட்டுட்டு வரலான்ட்டு நான் போனேன் நான் இங்கேன்னு போகும்போது அங்கே ராஜகோபுரம் அப்புறம் இருக்காங்க போல இருக்குது அந்த இடம் ஃபுல்லி க்ளோஸ்டு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஐயோ நம்ம இருந்து இருந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் இப்போ கோவில் க்ளோஸ்டு அந்த ரெனவேஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு அப்புறம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அங்கே யாத்தையா கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை இல்லை சைடில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க நீங்க நம்பினா நம்புங்க என்னை தவிர வேறு யாருமே இல்ல கோவில்ல ஆஹ் ரொம்ப வெறிச்சுட்டு இருந்தது அஹ் ஆனா ரொம்ப திருப்தியா சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேயும் மிஷினுக்கு போயிட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்கள் அரிசி மாவை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது சில்வர் வாலியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வேப்பரோடியே அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சிருங்க அப்படி இல்லைன்னா அந்த சில்வர் சில்லுப்புக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி சடசடையாக வந்துடுது நீங்கள் என்ன தான் நீங்கள் டைட் கண்டெய்னரில் ஏர் போகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டேனாலும் அந்த சில்வரோட சில்லுப்பில் அந்த சடசடையாக வந்துடுது இல்லை பூச்சி வந்துடுது அப்புறம் கோயம்பேட்ல தான் நான் யூஸ்வலாக போய் காய்கறிலாம் வாங்கிப்போம் அது தீந்து போயிடும் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தேவைப்படுறது மட்டும் இங்கே வாங்கிப்பேன் அன்னைக்கு வந்து ஒரு குழம்புக்கு ஒரு கறிக்கி தான் வாங்கிச்சு பூஷ்ணிகா வந்து கோயம்பேட்டில் வந்து டென் ருபீஸ் தான் இருக்கும் பட் இது ஃபிஃப்டீன் ருபீஸ் இங்கே போட்டிருந்தான் அங்கே வாங்கிட்டு இங்கேருந்து பெட்ரோல் செலவெல்லாம் ஆகும் பட் என்னவோ அந்த ஃபைவ் ருபீஸ் கூட ஆகுதுன்ற மாதிரியே மனசு தோணும் எல்லாமே கூட தான் இருந்தது ஒரு எலுமிச்சை மழம் எட்டு ரூபா சொன்னான் அங்கே டூ த்ரீ டூ டூ இல்லை த்ரீ ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும் ஸோ நான் யூஸ்வலாக அங்கே தான் போவேன் என் பையன் கூட என்னை கிண்டில் பண்ணிட்டு இருந்தான் இங்கேருந்து பெட்ரோல் உனக்கு செலவு பண்ணிட்டு போகிறது தெரியாது இந்த ஃபைவ் ருபீஸ் த்ரீ ரூபீஸ் நீ கணக்கு பார்த்து சேர்க்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு டிமார்ட்டும் அன்னைக்கு என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் கொஞ்சம் விட்ட சாமான்லாம் அப்படி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸ்நாக்ஸ் ரொம்ப வாங்கல இந்த மொனாக்கோ பிஸ்கட் யாருக்கெல்லாம் பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஏன் நான் வந்து ஸ்வீட் பிஸ்கெட்டோட இந்த மாதிரி உப்பு பிஸ்கட் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன் பட் இது கிடைக்கவே கிடைக்காது வாங்கவும் மாட்டாங்க அன்னைக்கு நானும் இவனும் மட்டும் போனதுனால ஏமாற்றி வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருந்தது ஸோ மார்னிங் டைம்லேயே ஃபில் பண்ணி டி அடுப்பில் ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா டைம் போகிறது தெரியாது நம்மளுக்கு மீ டைம் நிறையா கிடைக்கும் கோதுமை மாவு நான் சொன்னேன்ல கோது மாவுலாம் கூட நீங்கள் இது மாதிரி சில்வர் இதில் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே பேக்கெட்டோடயே வைங்க நீங்கள் பிரித்து கொட்டினீங்கன்னா அதில் கண்டிப்பாக பூச்சி புழு வண்டு எல்லாமே வரும் இந்த டே ரொம்ப ப்ரொடக்டிவாகவே போச்சு இந்த விளாக் இதோட முடியுது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பாய்